அனைவருக்கும் மதியமானி அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அப்கமிங் எக்ஸாமான குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் கூட இம்பார்ட்டண்டான மேக்ஸ் டாப்பிக்கில் எல்சிஎம்மில் இருந்த ஒரு முக்கியமான டாபிக் ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல நார்மலாக ஒரு கொஷின் அல்லது ரெண்டு கொஷின்ஸ் கேட்கலாம், மினிமம் ரெண்டு கொஷின் கேட்கலாம். ஒரு கொஷின் ஈஸியாக இருக்கும், இன்னொரு கொஷின் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இந்த பெல் கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் கொஷின்ஸ் எட்டு வந்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் லைட், போக்குவரத்து விளக்கு விழுந்து எப்படி எரியும், ஒரு மித்தமாக அடுத்த டைம் எந்த டைம் எரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லை. ஸோ இதை பற்றி பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குதுங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி சில முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் அப்படின்னா, ஒன்று பெருக்கல் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெருக்கல், அதாவது ஒன்று அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்பர் ரெண்டாவது நம்பரையும் பெருக்கணும்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற ரெண்டு நம்பர் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்கணும்னா ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பின்னமாக இருந்துச்சு, இப்போது மூணு ரெண்டு டிவைடட் பை மூணு, அடுத்து ஏழு டிவைடட் பை எட்டு இப்படி இருக்குங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ இந்த மேலே இருக்க தொகுதிக்கு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். இன்கேஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே இருக்க பகுதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பின்னத்துக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னா மேலே இருக்க தொகுதியில் இருக்கிறத ஹெச்சிஎஃப் எடுக்கணும், கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சமான ஒன்று இல்லை. ஸோ நம்ம டக் டக்குன்னு சமுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க, நான்கு வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் எழுப்பும் ஒலி இடைவெளிகள் முறையே 30 நிமிடங்கள், ஒரு மணி, ஒரு 1.5 மணி நேரம், அடுத்து பார்த்திங்கன்னா 1.5 மணி, மற்றும் பார்த்திங்கன்னா 1 மணி 45 நிமிடங்கள். அவை அனைத்தும் நட்பகல் 12 மணிக்கு ஒன்றிணைந்து ஒலி எழுப்பினால் அடுத்து எப்பொழுது ஒன்றிணைந்து ஒலி எழுப்பும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டேக் எல்சிஎம் எடுக்கணும், அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிற எல்சிஎம் எடுக்க நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 30 நிமிடங்கள் இருக்கா, ஸோ நான் எல்லாத்தையும் நிமிடங்களுக்கு மாற்றுங்க. 30 நிமிடங்கள், ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு, 60 நிமிடங்கள். அப்புறம் ஒரு மணி நேரம் அரை மணி, 1.5 மணி நேரத்தை எப்படி போடுவோம், 60 + 30 = 90 நிமிடங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 45 நிமிடங்கள் அப்படிங்கிறத 60 + 45 = 105 நிமிடங்கள். நம்ம நிமிடங்களுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மணிக்கு மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஆப்வியஸாக எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னு தெரியும், 5 எடுப்போம், 6 × 30 = 12, 12 × 60 = 60, 18 × 90 = 90, 21 × 105 = 105. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இதை 3 எடுத்துலாம், 3 எடுத்தோன்னா 2 × 6 = 4, 3 = 12, மீது எத்தனை 6 × 3 = 18, 7 × 21. மறுபடியும் நம்ம இதை 2 எடுக்கலாம், 1 × 2 2 × 4, அடுத்து 3 × 6 7 அப்படியே வரப்போகுது, 7 × 3 = 21 ஓகேங்களா. ஸோ 21 × 2 எவ்வளோ, 42, 42 × 2 84, 84 × 15, ஏன்னா இங்கே இருக்கிற 15 இதே இதே பெருக்கணும் ஓகேங்களா. ஸோ 15 பெருக்குன்னா என்ன வரும், 840 ப்ளஸ் ஒரு பாதி, அதில் பாதி எவ்வளோ வரும், 4 × 2 = 0. ஸோ 0 × 6 = 12, 1260 தான் இதோட எல்சிஎம். எல்சிஎம் எவ்வளோ, 1260 நிமிடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மணிக்கு அடுத்து எப்போ ஒழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ காலையில் மதியம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு ஒழிக்கும். ஸோ 12 மணிக்கு ஒழிச்சதுக்கப்புறமா எத்தனை மணி நேரம் கழிச்சு அப்படின்னா 1260 நிமிடங்கள். 1260 நிமிடங்களை நம்ம மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 60 டிவைட் பண்ணோம்னா ஒரு இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்ஸ் ஆகிடும், 1/6 × 12 = 1/6 ப்ளஸ் ஒரு 21 மணி நேரம் கழித்து 1.5 மணி அடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போது 21 மணி நேரம் கழித்து அப்போது 12 மணி, மதியம் 12 மணினா அடுத்து ஒரு 12 மணி நேரம் சேர்த்துக்கிட்டோம்னா நைட்டு 12 மணி ஆகிடும், 12 மணி ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ 12 + 9 21 12 + 9 போடலாம். ஸோ 12 மணிலேருந்து அடுத்த 12 மணி நைட் ஆகிடும், அதுக்கப்புறமா நைட் ஆனதுக்கப்புறம் விடிஞ்சதுன்னொடனே அடுத்த நாள் காலையில் 9 மணி ஆகிடும். அப்போது காலையில் 9 மணி முற்பகல் புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை. முற்பகல் எப்படி வந்ததுன்னா 21 மணி நேரம் மதியத்தில் இருந்து
அடுத்த நாள் காலையில் வரைக்கும் 9:21 ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி என்ற மூன்று நபர்கள் ஒரே புள்ளியில் ஒரே திசையில் மற்றும் ஒரே நேரத்தில் வட்டமாக உள்ள விளையாட்டு திடலில் ஓடுகிறார்கள். அதில் ஏ என்பவர் 252 நொடிகளிலும், பி என்பவர் 308 நொடிகளிலும், சி என்பவர் 198 நொடிகளிலும் விளையாட்டு திடலை சுற்றுகிறார்கள். அவர்கள் மூவரும் எப்பொழுது கிளம்பிய இடத்தில் சந்திப்பார்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கும் டேக் எல்சிஎம் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், எதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்? ஸோ 252 செகண்ட்ஸ் இருக்குது, நம்ம செகண்ட்ஸ்லேயே போட்டுக்கோம். அப்புறம் நீ மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிப்போம், ஏன்னா 60 டிவைட் பண்ணால் நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 308, அடுத்து 198. ஸோ இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஈஸியாக ரெண்டாலே எடுக்கிறேன். ரெண்டாலே எடுத்தேன்னா 1, 2, 6, 3, 5, 4, அடுத்து பார்த்திங்கன்னா 9, 9. கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரெண்டால் எடுக்கிறேன். ரெண்டால் எடுத்தேன்னா 6, 3, 7, 7, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9, 9 அப்படியே தான் வரும். 99 அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் நான் எதால் எடுக்கலாம்? 7 எடுக்கலாம். 7 எடுத்தேன்னா 9, 3, 9, 7, 63, 11, 77, 97, 99 அப்படியே இருக்க போகுது. மறுபடியும் நான் 9 எடுக்கிறேன். 9 எடுத்தேன்னா 1, 11, அடுத்து என்ன 11 வரும். அப்புறம் 11 காமன் எடுத்தோம்னா 11 கீழே 1, 1, 1 வந்துடும். அப்போ 9, 9 11, 9 99 அப்படிங்களா? ஸோ 99 இதை பெருக்கி பாருங்களே. ஸோ ஈரெண்டா 4, 4, 2, 4, 7, 28 28 பெருக்கல் 99 பெருக்கணும்னா நமக்கு கிடைச்சிரும். அப்போது 28 × 99 பெருக்கி பார்த்தோம்னா 2. ஓகேங்களா? ஸோ 2 அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், கடைசியில் 2 டிஜிட்டில் தான் வரும். அதாவது 2 டிஜிட் மீன்ஸ் 2 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, ஆப்ஷன் டி. இதுதான் நம்மளால் சொல்ல முடியும். பட் எக்ஸாக்டாக நான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன். 9×8=72 2. அடுத்து இதை பெருக்கிறேன். ஈரெட்டா 9×18 18×72 எவ்வளவு? 90, 97 மிச்சம் 9. அடுத்து பார்த்தீங்கன்னா 9×18 18×9 27 18×9 27 2772 இதை நான் 60 அடிக்கிறேன். இல்லை, ஸோ 60 அடிச்சுனா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வரும்? 60 அடிச்சுனா எனக்கு 46 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது 46 × 6 போட்டனா எனக்கு என்ன வரும்? 6×6=36, 6 × 3 4×6=24, 27. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு 0 சேர்க்கணும். 2760 வருது. அப்போது 46 நிமிஷம், 2760 போச்சுன்னா 2772 எவ்வளோ இருக்கும் பேலன்ஸ்? 12 செகண்ட்ஸ் இருக்கும், 12 நொடிகள் இருக்கும். அதுதான் 12 செகண்ட்ஸ். நான் சொன்னேன்னா இங்கே 2 இருக்குது பேலன்ஸ்னு. அப்போது ஆப்ஷன் டி தான். புரியுதுங்களா? எல்சிஎம் எடுக்கிறீங்க, 60 டிவைட் பண்ணி இங்கே நிமிடங்களில் மாற்றிருக்காங்க, அதனால் நிமிடங்களுக்கு மாற்ற போகிறீங்க. ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 40 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. அடுத்த சந்திப்பில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 32 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. இவை இரண்டு விளக்குகளும் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் அவை இரண்டும் ஒரே நேரத்தில் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? அப்போ ஆப்வியஸாக நமக்கு தெரியும், எல்சிஎம் எடுக்கிறது 40 32க்கு எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தவுடனே 8 எடுத்துடணும். 8 எடுத்தால் 5×40 4×32. அப்போ இதுக்கு 5×20 20×8=160 160 செகண்ட்ஸ் 160 செகண்ட்ஸ் இங்கே 160 செகண்ட்ஸில் வினாடிகளே கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு தமிழில் பார்த்திங்கன்னா இந்த அதிகபட்சமான லென்த்து பெரும லென்த்து ஓகேங்களா? ஸோ த கிரேட்டஸ்ட் பாசிபிள் அப்படின்னு என்னென்னா ஹச்சிஎஃப். அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் ஹையஸ்ட்டாக கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த்து எக்ஸாக்டாக என்னென்ன லென்த் பண்ணால் ஒரு மீட்ரு எத்தனை என்னென்ன மீட்டரில் இருக்குங்களா? 7 மீட்டரில் ஓகேங்களா? ஸோ 7 மீட்டர்லேயும் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர்லேயும் அடுத்து 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பெரியதை எக்ஸாக்டாக வந்து எக்ஸாக்டாக அளக்கிறதுக்கு லென்த் என்ன, மெஷர் பண்ணுற லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்வியஸாக நீங்கள் கிரேட்டஸ்ட் பாசிபிள் அப்படிங்கும்போது நீங்கள் ஹெச்சிஎஃப் தான் எடுத்தாகணும். அப்போது இது எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போது நம்ம சென்டிமீட்டர்ஸ்க்கு மாற்றணும். அப்போது சென்டிமீட்டர்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா 100
சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர். இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது 7 மீட்டர் அப்படிங்கிறது 700 சென்டிமீட்டர், கிளியரா? ஸோ அடுத்து 3 மீட்டர் அப்படிங்கிறது 300 சென்டிமீட்டர் ப்ளஸ் இந்த 85 சென்டிமீட்டர். எப்படி போடுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 12 சென்டிமீட்டரை 12 × 100 200 சென்டிமீட்டர் ப்ளஸ் 95 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போது எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அப்போ எடுத்தோம்னா என்ன ஆகும், 700 அடுத்து 385, ஏன்னா 300 + 85 = 385, அடுத்து 1200 + 95 1295. ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அப்போ ஹெச்சிஎஃப் எடுக்கணும்னா என்ன வரும் டக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு அஞ்சால் எடுத்தேன்னா, 5 5 4 0, இதுக்கு 5 எடுத்தேன்னா 7 5 35, மறுபடியும் 7 5 35, கிளியரா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன வரும், அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2 5 10 மிச்சம் 2 5 5 25 மிச்சம் 4 9, 5 5 25 மிச்சம் 4 இருக்கும், 50 45, கிளியரா? ஸோ மறுபடியும் இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 எடுக்க முடியுதுன்னு பார்க்குறேன். 20 7 140, 11 7 77, 3 7 21, மீதம் 4 இருக்கும், 7 7 49. 37 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர். அப்போது நம்ம அதுக்கப்புறம் நம்மளால் எடுக்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போது ஹெச்சிஎஃப் இதுக்கு மேலே எடுக்க முடியாது. அப்போது ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் என்னவாக இருந்திருக்கும், 5 × 7 35 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பெரிய கோலை எடுத்து தான் நீங்கள் இதெல்லாம் அளக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்ஷன் 3 35 சென்டிமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, இது ஹெச்சிஎஃப் எடுக்க சொல்லியிருக்காங்க, கிளியரா? இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, 3 சாலை சந்திப்புகளில் உள்ள சாலை பாதுகாப்பு விளக்குகள் காலை 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றமடைகிறது, 3 முறையே 30 வினாடி, காலையில் 8 மணிக்கு, இல்லை? ஸோ காலையில் 8 மணிக்கு ஏஎம் முற்பகலுக்கு ஒரு சேர அடிச்சிருச்சா மணி. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு 30 வினாடிக்கு ஒரு டைமும், அடுத்தது பார்த்திங்கன்னா 72 வினாடிக்கு இன்னொரு டைமும், இன்னொரு மணியும், அடுத்த விளக்கும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 45 வினாடிகளுக்கு ஒரு தரமும் மாற்றம் அடைகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாறுகிறது, 8 மணி முற்பகல் பின்பு மீண்டும் இம்மூன்றும் எப்பொழுது ஒரே சமயத்தில் மாறும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இது எல்லாமே செகண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே மனசில் வச்சுக்கணும், செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து என்னால் எதால் எடுக்கலாம், 3 எடுக்கிறேன், 3 எடுத்தேன்னா 10, இதை 3 எடுத்தேன்னா 24 வரும், இதை 3 எடுத்தேன்னா 15 வரும், கிளியரா? ஸோ மறுபடியும் இதை எதால் எடுக்கலாம், 3 எடுக்கலாமா, 3 எடுத்தேன்னா இங்கே 10 அப்படியே இருக்கும், 8 3 24, 5 3 15, கிளியரா? ஸோ மறுபடியும் நான் இதை வந்து 2 எடுக்கிறேன், 2 எடுத்தேன்னா 5, இதை 2 எடுத்தேன்னா 4, இதை 2 இதை வந்து 5 அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் நான் வந்து இதை வந்து 5 எடுக்கிறேன், 5 எடுத்தேன்னா 1 4 1, மறுபடியும் நான் இது காமனாக 4 இருக்குது, 4 எடுத்துட்டேன். அப்போது இதோட எல்சிஎம் என்னவாக இருக்கும், இதோட எல்சிஎம் 20 5 20 20 2 40 40 2 40 3 120 120 3 360, 360 அப்படிங்கிறது எல்சிஎம், 360 அப்படிங்கிறது எல்சிஎம் அப்படின்னா அது செகண்ட்ஸா மினிட்ஸா அப்படின்னு பார்க்கணும், அது வினாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ 360 வினாடி நிமிடங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா 360/60 போட்டோம்னா இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகி 6 6 6 6 36, 6 நிமிடங்கள், கிளியரா? ஸோ அப்போது காலையில் 8 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு சேர அடிக்க ஆரம்பிச்சுன்னா, அப்புறமா ப்ளஸ் ஒரு 6 நிமிடங்கள் கழித்து ஒரு சேர அடிக்கும். அப்போது 8 மணி 8:06, அதாவது 8 மணி 6 நிமிடத்துக்கு ஒரு டைம் அடிக்கும், அடுத்த டைம் அடுத்து 6 மணி அடுத்து ஒரு 6 நிமிஷம் இருக்குல்ல, 8 மணி 6 நிமிஷத்துக்கு அப்புறம் 8 மணி 6 நிமிஷம், அதுக்கப்புறமா ப்ளஸ் ஒரு 6 நிமிடம்னா 8 12 நிமிஷம், மொதல் டைம் அடிக்கிறது 8 மணி 6 நிமிடங்கள் முற்பகலுக்கு அடிக்கும். ஆப்ஷன் பி. எஸ்எஸ்சிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, வேணுங்கிறவங்க எஸ்எஸ்சிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ஜட்ஜஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸாக போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது, டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
999க்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஜிடிக்கான கான்ஸ்டபிளுக்கான மார்க் டெஸ்ட் மட்டும், ஓகேங்களா, டெஸ்ட்டு மட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 150 டெஸ்ட்டுக்கு மேலே டாபிக் வைஸ் டெஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் ஆகட்டும், செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுமனே வந்து 300 தான். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? டெஸ்ட் மட்டும் வேணும்னாலும் சரி, எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் வேணும்னாலும் சரி, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட புக்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஆர்டி புக்ஸு 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கிறது ஸ்கூல் புக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவ்வை பேட்ச்னு இப்போ ஒரு பேட்ச் வந்து ஃபுல் லென்த், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கான கிளாஸ், 1 இயருக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கால் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது டிஎன்பிஎஸ்சிக்கான டெஸ்ட் பேட்ச்சு, குரூப் 2 குரூப் 4க்கானது. இதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் பேட்ச்சு வீடியோ கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பர் பேட்சஸ்மே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.